மைக்கேல், ரஞ்சித் கூட நான் ஒர்க் பண்ணுற நாலாவது படம் நினைக்கிறேன். நாலு? ஆமாம், ரஞ்சித் ஆக்சுவலி நிறைய இன்டர்வியூ போனால் கேட்பாங்க, புஷ்கர் காயத்ரி, அப்புறம் வந்து லோகேஷ், ரஞ்சித் ஜெயக்கோடி, இந்த மாதிரி சில டைரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆக்சுவலி ஸ்பெஷலாகலாம் ஒன்றும் இல்லை, அவங்க என்கிட்ட எதுவுமே என்னை வந்து இப்படி தான் பயணம்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் தான் ஒருவேளை வந்து நல்லா வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலி மைக்கேல பொறுத்த வரைக்கும் அப்படித்தான், ஏன்னா ரஞ்சித் வந்து ஒரு ஹீட்டு தான் கொடுப்பாரு, ஏதாவது இப்படி இப்படி பண்ணலாம், மற்றபடி எல்லாமே நம்மகிட்ட வந்து நீங்களாக ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அது நான் சொன்ன எல்லா டைரக்டர்ஸ்கிட்ட, லோகேஷாக இருக்கட்டும், இல்லை புஷ்கர் காயத்ரியா இருக்கட்டும், கார்த்திக், நிறைய பேர்கிட்ட, எல்லா டைரக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட இருக்கும். அப்படி மைக்கேல் வந்து அதோட ட்ரெய்லர் பார்த்துட்டு ஆக்சுவலி ஒருத்தர் கால் பண்ணார், இத்தனையுமே ஒரு பொண்ணுக்காக தான் பண்ணுறியா மைக்கேல் அப்படின்னு உடனே, ஆமாம் சார் பொண்ணுக்காக தான் அப்படின்னு சொன்னோடனே விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயின் கூட இருக்க மாதிரி வரும். ஸோ அவர் கேட்டார், ஒரு பொண்ணுக்காக இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அது மட்டும் சூட்டிக்கலாமே அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் பொண்ணு அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாவோ இல்லை வந்து ஒரு ஒரு ஒய்ஃபாகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம். ஸோ ஏன் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த படம் வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அம்மா சென்டிமெண்ட் உள்ள ஒரு படம்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் உண்மை, இந்த படத்தில் வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. ரஞ்சித்தோட ப்ளஸ்ஸே அதுதான், அவருடைய ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயுமே எமோஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உலகத்தினுடைய எந்த மிகப்பெரிய படமாக இருந்தாலும் சரி, டைட்டானிக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவதாரா இருக்கட்டும், எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு எமோஷன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த படம் ஓடாது. இது வந்து நான் என்னுடைய அறிவுக்கு நான் சொல்கிறது, இது எமோஷனலாக எந்த படமும் ஓடுனதாக எனக்கு சரித்திரமே கிடையாது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இப்படி சாகுறான் பாரு அப்படின்னு ஒரு படம் பார்க்கறது வந்த விட, இவன் சித்திரக்கூடாது அப்படின்னு படம் பார்க்கறது தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படம் அப்படி தான், மைக்கேல் ஃபுல் எமோஷன்ஸ் இருக்கும், ஃபுல்லாக எமோஷன்ஸ். இப்போ நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போது அது வந்து ஃபைட் இருக்குது, லவ் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் படத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு பயங்கர இன்டென்ஸான ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு ஒரு காதல் இருக்குது, ஒரு துரோகம், ஒரு குரோதம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த படம் உங்களை வந்து ரொம்ப உங்களுக்கு உங்களுக்கு திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோடய மியூசிக் ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு ஆக்சுவலி முந்தானைக்கு வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்கு. ஏன்னா இதுக்கு முந்தின படங்கள் ரஞ்சித் அப்படி கிடையாது, நம்ம வந்து ரிலீஸ்க்கு முன்னால் வந்து ஒரு ஒரு 15-20 டேஸ் முன்னாடி நம்ம காப்பியை எடுத்து பார்த்துட்டு திரும்ப ஏதாவது ஆட் பண்ணோம். பட் இந்த படம் ரொம்ப ஹரிகரியாக பண்ணோம். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒன்று பண்ணி தூக்கி போட்டு திரும்ப திரும்ப வேறு ஒன்று பண்ணுறது. ஸோ இதை விட பெஸ்ட்டாக ஒன்று பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து பார்த்து பண்ணது. ஸோ அப்புறம் தேர்ட் வந்து எனக்கு 100 படமும் ரிலீஸ் ஆகுது, 2 ஈவன் ஒரே நாள் வந்து எனக்கு 2 படம், அதுக்கடுத்த வாரமும் எனக்கு ஒரு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, நான் இந்த வாரம் ரிலீஸ் ஆகப்போகிற இந்த 2 படமுமே ஏற்கனவே லாபம் பெற்றுச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ப்ரொடியூசருக்கு லாபம் கொடுத்த படமாக இருக்குது. ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிறதுனாலேயே ஒரு லாபம் இருக்குங்கிறம்போது 2 படமுமே, 2 ரன்னாக இருக்கட்டும், மைக்கலாக இருக்கட்டும், ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க அந்த ப்ரொடியூசர்ஸோட ஹாப்பியாக இருக்காங்க இல்லையா. ஸோ அது ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு வெற்றி படங்கிறது இதிலேயே எனக்கு தெரியுது. ஸோ அதில் அதில் அந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பரத் சார், தேங்க்யூ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தை கொடுத்ததுக்கு. ஏன்னா ரஞ்சித்தோட எல்லா படமும் நான் பண்ணிட்டுருக்கேன், அதுக்காக வந்து கண்ணை முடிட்டு அவர் அப்படின்னு இல்லாமல். ஸோ என்னோட அவர் இப்போ கூட உட்காந்து சொன்னார், நான் உங்களோட ஃபேன் அப்படின்னாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இதில் நடித்த எல்லாருமே பற்றி நான் நிறைய பேசியாகணும், ஆக்சுவலி டைம் இருக்கான்னு தெரியல, பட் நான் பேசுகிறேன். சந்தீப் அவரோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், எல்லா படமுமே மாநகரமெல்லாம் வந்து எனக்கு நான் அடிக்கடி ரொம்ப பார்க்குற படம், ஏன்னா எனக்கு டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அவர் அவர் மற்ற படத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா தான் நடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லாது எந்த ஒரு இதில். பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது, சில விஷயங்கள் வந்து டைலாக்ஸில் டெலிவரி பண்ணாமல் வெறும் பார்வையிலையும் எமோஷன்ஸ்லையுமே நிறையா சீனில் அப்படி பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது வந்து பர்டிகுலராக பார்க்கும்போது தான் தெரியும், இப்போ நம்ம ஒரு படமாக பார்க்கும்போது விட நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நகர்த்தி நகர்த்தி நம்ம பார்க்கும்போது அவருடைய எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப பிரில்லியண்டாக இருக்குது. விஜய் சேதுபதி அவர் சொல்ல வேண்டாம், அவங்களுக்கு தெரியும் அவர் வர படம், இந்த படத்தில் அவர் வரக்கூடிய எல்லா இடமும் இன்னொரு விக்ரம் வேடால் அவரோட என்ட்ரி மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திவ்யா சார் அவங்களும் சரி, தீபிகா, மற்ற எல்லாருமே இதில் நடிச்சிருக்கீங்க, வரும் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் டெக்னிக்கல் டீமாக, ஸோ கேமராமேன் ரஞ்சித்தோட என்னென்னா, ஒரு 10 படம் பண்ண கேமராமேன், இல்லைன்னா ஒரு 15 படம் பண்ண கேமராமேன், இப்படிலாம் யோசிக்க மாட்டாப்ல. அவர் கூட இருந்து அவரோட டேஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒருத்தர் பார்ப்பார். ஸோ லாஸ்ட் மூவிலையும் அவர் விஸ்வட்ராஜா எடுக்கும்போதும் அவர் ரொம்ப புதுசு, இதுலேயும் அவர் வந்து எப்படி நம்புறாருன்ற எப்படி இப்படி செலக்ட் பண்ணி எங்கேருந்து எடுக்கிறாருங்கிற தெரியாது. ஸோ பிரில்லியண்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னா அது வந்து விஷுவல்ஸ் நான் சொல்லியாகணும். அப்புறம் எடிட்டிங் அவர், நாங்கள் டீமாக ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்கோம், எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இந்த படம் கட்டாயமாக நல்லாயிருக்கும், அது எந்த டவுட்டுமே இல்லை. பாருங்கள், தேர்ட் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் ரஞ்சித் ஜெயக்கோடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். வீ ஸ்டேஷன் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஹலோ, ஹாய் டுடே.
Hi. So I just want to start by saying that this is our labor of love, blood, sweat, brown dust powder, lots of working hours, everything from deep shoulder and ankle injury, Ranjit sir's hard work, the captain of our ship, and Kiran sir. Kiran sir's debut, he's done a wonderful job, and Varun sir, I can't wait to see him on screen. Ranjit sir has written such a wonderful script and he is an absolute visionary. And Sam Priya sir, thank you for adding your touch to our film. It's the background, so the music, everything is amazing. And finally, Sandeep, he has worked so hard amongst all of us actually, but he's worked so hard on this film. He has really put a lot into it. And I hope all of you appreciate it and respect it. And our producers, Bharat sir is here. Thank you, Bharat sir. It was lovely working with you. And thank you. Please watch the film. It's out on the 3rd of February.